வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்காக தேவலோக சிற்பி விஸ்வகர்மா திட்டம் போட்டு ஒரு நகரத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு. நகரம் கட்டி முடிக்கப்பட்டதும் அதை பூஜை செஞ்சு திறந்து வைக்கிறதுக்காக ஞானம் மிகுந்த ஒரு புரோகிதரை வர வச்சாங்க. எல்லாரும் அவரை ஞானிகளுக்கே ஞானியா நினைச்சாங்க. மூணு லோகங்களையும் தன் கட்டுப்பாட்டுல அவர் வச்சிருந்தாரு. நாலு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் மனப்பாடமா அறிஞ்சவரு. அந்த மகா பண்டிதர் மகா ஞானி வேற யாரும் இல்ல, ராவணேஸ்வரன் தான். உண்மையிலேயே ராவணன் குபேர் ரெண்டு பேருமே விஸ்ரவ மகரிஷியோட மகன்கள், அதாவது மாற்றான் தாய் வயிற்று பிள்ளைகள். இதனாலதான் குபேரன் ராவணனை பூஜை செய்ய கூப்பிட்டிருந்தாரு. ஆனா ராவணன் அங்க வந்ததும் தன்னையே மறந்து போறாரு. காரணம், கடல்களால் சூழப்பட்ட இலங்கை, அதுல பிரம்மாண்டமான நுழைவாயில்கள், பளிங்காய் மின்னிய தெருக்கள், எங்கும் ஜொலிக்கும் தங்கம், வானத்தை தொட்ட மாடங்கள், மேலே பறந்த கொடிகள் அப்படின்னு நகரத்தின் அழகில் தன் இதயத்தை பறிக்கொடுக்கிறாரு ராவணன். பூஜை முடிந்ததும் குபேரர் புரோகிதர் ராவணனுக்கு தானம் கொடுக்கும் நேரம் வருது. அப்போ யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த லங்காபுரி நகரத்தையே தானமா கேக்குறாரு ராவணன். புரோகிதர் கேட்ட தானத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதால வேற வழி இல்லாம லங்கையை ராவணனிடம் ஒப்படைக்கிறாரு குபேரன். அன்னையில இருந்து இலங்கேஸ்வரனா மாறுறாரு ராவணன். குபேரனுக்காக கட்டப்பட்ட இலங்கை நகரம் ராவணன் கைவசம் போனது இந்திரனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. இந்திரனாகிய நான் சொர்க்கலோகத்தின் அதிபதி, யாருக்கிட்ட இல்லாத ஐராவதமும் வஜ்ராயுதமும் என்கிட்ட தான் இருக்கு. நான் நினைச்சா மலையையும் இடியையும் பிரளயத்தையும் கூட உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனிதனான இந்த ராவணன் கிரகங்களையே தன் கட்டுப்பாட்டுல வச்சு ஆட்டி படைக்கிறானே. கால் பதிக்கும் இடமெல்லாம் தனதாக்கி கொள்றான். இவனை இப்படியே விட்டா நமக்கு தான் ஆபத்து, எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறான். அதே நேரத்துல ராவணனும் இந்திரலோகத்துக்கு படையெடுத்து போறாரு. அந்த ஒரு நாளுக்காக ஏற்கனவே காத்துக்கிட்டு இருந்த இந்திரன் ராவண படை உள்ள நுழைஞ்சதும் நாலாபுரத்துல இருந்தும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். சாதாரண வாளை மட்டும் வச்சிருந்த ராவண படை வீரர்கள் மேல இடி மின்னல்களை வரவழைச்சு கொடூர தாக்குதல் நடத்துறான். தன் படை வீரர்கள் தன் கண் முன்னாலேயே கொல்லப்படுறத பார்த்து பொறுமை இழந்த ராவணன் இந்திரனை நோக்கி தன் ரதத்தை வேகமா செலுத்துறாரு. அதை பார்த்த இந்திரன் கண்ணிமைக்கும் நேரத்துல ராவணன் மேல வஜ்ராயுதத்தை கொண்டு தாக்குறான். அதை சற்றும் எதிர்பார்க்காத ராவணன் தேர்ல இருந்து தூக்கி வீசப்பட்டு மூர்ச்சை அடைய. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த இந்திரன் உடனே ராவணனை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறான். வெற்றி களிப்புல இருந்த இந்திரன் ஆணவத்துல ராவணனை பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்பு சத்தம் அடங்கிறதுக்குள்ள எட்டு திக்கும் ஒரு கர்ஜனை இடிமுழக்கமா எதிரொலிக்குது. இந்திரன் புரியாம ராவணனை பாக்குறான். ஆனா ராவணன் புன்னகிக்கிறாரு. ஏன்னா அப்ப அவருக்கு தெரியும் உள்ள நுழைஞ்சிருக்கிறது யாருன்னு. பொம்மைகளை வைத்து விளையாடும் வயதில் சிங்கங்களின் பிடரியை பிடித்து விளையாடியவன், 51 சஸ்திரங்களையும் 84 அஸ்திர வித்தைகளிலும் கை தேர்ந்தவன் அவன். மும்மூர்த்திகளின் சக்தி அஸ்திரங்களான பாசுபதம், பிரம்மாஸ்திரம், நாராயணஸ்திரம் இவை மூன்றும் பெற்ற ஒரே வீரன். போர்க்களத்தில் 24 மகாரதிகளை வீழ்த்தும் திறன் கொண்ட மகா மகாரதி பட்டம் பெற்றவன். பெண்கள் விடயத்திலும் இல்லற ஒழுக்கத்திலும் ராம காவியத்தின் இரண்டாவது ராமனவன். எதிர்ப்பது கடவுளே ஆயினும் தந்தைக்கு மிஞ்சிய கடவுள் உண்டோ என்று அந்த கடவுளையே ஒரு கை பார்த்தவன். வணக்கம் தோழர்களே, வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. ராவணனுக்கு மண்டோதரி, தன்யமாலினின்னு ரெண்டு மனைவிகளும், மேகநாதன், அட்டிகையன், அக்ஷகன், நரந்தகன், தேவாந்தகன், திரிஷிரன், பிரஹஸ்தன்னு ஏழு மகன்களும் இருந்தாங்க. இதுல மண்டோதரியோட மூத்த மகன் தான் மேகநாதன். 64 கலைகளையும் விரல் நுனியில் வைத்திருந்த ராவண பெருந்தகை ஜோதிட கலையிலையும் தலை சிறந்தவரா விளங்கினாரு. மண்டோதரி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போதே ராவணன் தனக்கு பிறக்க போற முதல் குழந்தை தன்னை மிஞ்சும் வீரனாகவும் யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. அதுக்காக தன் ஜோதிட வல்லமையை பயன்படுத்தி அந்த குழந்தையின் ஜாதகத்தை தானே வடிவமைக்க திட்டம் போட்டாரு. அதன்படி 9 கிரகங்களையும் 11 கட்டத்துல இருக்கும்படி வேண்டி கேட்டுக்கிறாரு. அத கிரகங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா தேவர்களின் சூழ்ச்சியால குழந்தை பிறக்க போற கடைசி நேரத்துல கிரகங்கள் கட்டம் மாற முடிவு செய்யறாங்க. இந்த சதி திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் 9 கிரகங்களையும் சிறைப்பிடிச்சு நேர்கோட்ல 11 கட்டத்துல வலுக்கட்டாயம்
சந்தோஷமா நிக்க வைக்கிறாரு. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு நொடியும் வருது. ஈடு இணையற்ற அந்த வீர திருமகன் பூமியில் தன் கால் பதித்தான். அவன் கண் திறந்து பார்த்த முதல் முகம் தன் நாட்டு மக்கள் முன்னிலையில் அவனை தூக்கி தாங்கி பிடிச்சிருந்த தந்தை ராவணனதான். மக்கள் அவன் வரவை பறைசாற்ற அவன் அழுகுரல் இடி சத்தமா எதிரொலிச்சது. இதனால ராவணன் அவனுக்கு மேகநாதன் அப்படிங்கிற பெயரை சூட்டி மகிழ்றாரு. அதே மகிழ்ச்சியோட தன் அன்பு மகனோட ஜாதகத்தை கணிக்கும் போதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, எல்லா கிரகங்களையும் 11 கட்டத்துல இருக்க சொல்லியும் கரெக்டா மேகநாதன் பிறக்கும் நேரம் பார்த்து சனி பகவான் மட்டும் தன் ஒரு கால 12 கட்டத்துல எடுத்து வச்ச விஷயம் ராவணனுக்கு தெரிய வருது. இதனால எல்லா அம்சங்களும் கிடைச்சாலும் மேகநாதனோட ஜாதகத்துல ஆயுட்காலம் மட்டும் குறைஞ்சு போயிடுது. கோபத்தின் உச்சிக்கே போன ராவணன் 12 கட்டத்துல வச்சிருந்த சனி தேவரோட இடது கால வெட்டி வீழ்த்துறாரு. அந்த வெட்டுப்பட்ட கால இருந்து ஒரு குழந்தை உருவாகுது. குளிகன்கிற அந்த குழந்தை தான் நாம இன்னைக்கு கேலண்டர்ல பாக்குற குளிகை நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நாம கதைக்கு வருவோம். மேகநாதன் வளர ஆரம்பிக்கிறான். அரண்மனை முழுக்க பல சிங்கங்கள் கூண்டுல அடைக்கப்பட்டிருக்கத பார்த்து மேகநாதன் அப்பா கிட்ட போய் காரணத்தை கேக்குறான். அதுக்கு ராவணன், இந்த சிங்கங்கள் எல்லாம் நம்ம நாட்டு படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக அடைச்சு வச்சிருக்கோம்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே மேகநாதன் நேரா போய் கூண்டுல இருந்த எல்லா சிங்கங்களையும் திறந்து விடுறான். படை வீரர்கள் எல்லாரும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருக்கும் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா, சிங்கங்கள் அந்த படை வீரர்களை தாக்க வரும்போது சட்டுன்னு அதோட வாழை பிடிச்சு இழுத்து மறுபடியும் கூண்டுக்குள்ள அடைக்கிறான் மேகநாதன். இப்படியே தினமும் பண்ண ஆரம்பிச்சான். இந்த ஒரு குறும்புத்தனத்தை பொறுத்து கொள்ள முடியாம படை வீரர்கள் ராவணன் கிட்ட போய் முறையிடுறாங்க. ராவணன் மேகநாதனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு மேகநாதன் சொல்றான், பாவம் பா இந்த சிங்கங்கள் எல்லாம், அதுக்கும் அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் இருக்கும் தானே. ஆனா நம்ம இப்படி கூண்டுல அடைச்சு வச்சு அதை கஷ்டப்படுத்துறோம். ஒருவேளை நம்ம வீரர்கள் சீக்கிரமா பயிற்சி முடிச்சிட்டா இந்த சிங்கங்களுக்கு விடுதலை கிடைக்கும் தானேப்பா, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் ராவணன் வியந்து போறாரு. இந்த ஒரு சின்ன வயசுல மிருகங்கள் மேல கூட பாசம் வச்சு இவ்வளவு பண்புலவனா இருக்கிறானே அப்படின்னு உடனே கூண்டுகளை திறந்து விட்டு எல்லா சிங்கங்களையும் விடுதலை செய்யறாரு. கூடவே மேகநாதனை கட்டி அணைச்சு ஒரு தந்தையின் இடத்தில் இருந்து அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க கூடிய ஒரு உபதேசம் பண்றாரு. இங்க பாரு மேகநாதா, இனிதான் நீ கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. எந்த ஒரு கலையையும் விட்டு வைக்காத, எல்லாத்தையும் கத்துக்கோ. முதல்லயே கஷ்டமான விஷயங்கள இருந்தே ஆரம்பி. மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. அதுல ஒன்னையாவது நீ அடைய பாரு. அவைகளை சக்தியால் அடைய முடியாது, உன் பக்தியால் அடைந்து காட்டு. உன் வரலாற்றை நான் எழுத முடியாது, நீ தான் எழுத வேண்டும்னு அந்த இளம் பருவத்திலேயே மேகநாதனுக்கு உயர்ந்த சிந்தனைகளை விதைக்கிறாரு ராவணன். அத மனமாற ஏற்ற மேகநாதன் கடும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். தன் தவ வலிமையால் மும்மூர்த்திகளையும் மகிழ்விச்சு எண்ணற்ற வரங்களை பெற்றது மட்டும் இல்லாம சிவன் கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரத்தையும், விஷ்ணு கிட்ட இருந்து நாராயணஸ்திரத்தையும், பிரம்மதேவர் கிட்ட இருந்து பிரம்மாஸ்திரத்தையும் அடைறான். மகாபாரதத்துல அர்ஜுனர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துரோணர் கிட்ட இருந்து பிரம்மாஸ்திரமும் சிவன் கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரமும் வாங்கியிருப்பாரு. ஆனா அவர்கிட்ட நாராயணாஸ்திரம் இருக்காது. அதே மாதிரி அஸ்வத்தாமன் கிட்ட பிரம்மாஸ்திரமும் நாராயணாஸ்திரமும் இருந்துச்சு, ஆனா பாசுபதாஸ்திரம் இல்ல. இந்த பிரம்மாஸ்திரமும் நாராயணாஸ்திரமும் ஒரு குரு கிட்ட இருந்து கூட ஒருத்தரால வாங்கிக்க முடியும். ஆனா இந்த மூணு அஸ்திரங்களையும் அந்த கடவுள் கிட்ட இருந்தே நேரடியா தன் தவ வலிமையால் வாங்கின ஒரே மாவீரன் மேகநாதன் மட்டும்தான். அத்தோட நிக்காம எவராலும் செய்ய முடியாத வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள 7 யாகங்களையும் செஞ்சு முடிக்கிறான். அக்னிஸ்தோமா, அஸ்வமேதா, பகுசுவர்ணகா, கோமேதா, ராஜசுயா, வைஷ்ணவா, மகேஸ்வராங்கிற அந்த 7 யாகங்களையும் செஞ்சு முடிச்ச ஒரே ஆள் மேகநாதன் மட்டும்தான். அதன் மூலமா சிவனை மேலும் மகிழ்வித்து அவர்கிட்ட இருந்து தமசி மாயை அப்படிங்கிற ஒரு மாய போர் வித்தைய கத்துக்கிறான். அதை வச்சு அவனால எந்த ஒரு மாயத்தையும் செய்ய முடியும். போர்க்களத்துல அவன் நினைச்சா அவன் அசைவுகளை எதிரிகளால பார்க்க மட்டும் இல்ல, கேட்க கூட முடியாது. தான் பெற்ற இந்த வித்தைகளை எல்லாம் தந்தையிடம் காமிக்கிறதுக்காக ஓடோடி வரான் மேகநாதன். ஆனா ராவணன் அங்க இல்ல. அப்பதான் அவனுக்கு ராவணன் இந்திரலோகத்துக்கு படையெடுத்து போனதும் அங்க இந்திரன் அவரை சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்கிற விஷயமும் தெரிய வருது. அடுத்த நொடி மேகத்தில் இருந்து வெளிவரும் மின்னலாய் புறப்பட்டான் மேகநாதன். தனி ஒரு ஆளா போய் ஒட்டுமொத்த தேவர்களையும் தம்சம் செய்யறான். இந்திரனோட மகன் ஜெயந்தன் அம்புகளால் தாக்க அவனையும் தோற்கடித்து ஓட வைக்கிறான். இதெல்லாத்தையும் பார்த்த இந்திரன் தன் ஐராவதம் மேல ஏறி மேகநாதனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. பொறுமை இழந்த மேகநாதன் ஐராவதத்தை நோக்கி பாய்ந்து இந்திரனை வீழ்த்தினது மட்டும் இல்லாமல்
அந்த ஐராவதத்தின் தந்தத்தை உடைத்து அதை கீழே சாய்க்கிறான். இந்த ஒரு நிகழ்வை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. யாரோட அப்பா மேல கை வச்சிங்க அப்படின்னு தன் தந்தையை சிறையில் இருந்து விடுவித்தது மட்டும் இல்லாம யமன் உட்பட அனைத்து தேவர்களின் அஸ்திரங்களையும் கைப்பற்றி அவனோட தேர்ல மலை மாறி குமிச்சு வைக்கிறான். அத்தோட நிக்காம இந்திரனையும் பிடிச்சு தேர்ல சங்கிலியால கட்டி பூமிக்கு இழுத்துட்டு வரான். லங்கைக்கு போனதும் ராவணன் இந்திரனுக்கு மரண தண்டனை கொடுக்க முடிவு செய்யறாரு. விஷயம் விபரீதமா போறத உணர்ந்த பிரம்மதேவன் உடனே லங்கைக்கு போய் அதை தடுத்து நிறுத்துறாரு. தன் முதல் போர்லயே ராவணனால் கூட வெல்ல முடியாத இந்திரனையே வீழ்த்தினதுனால மேகநாதனுக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பட்டத்தை பிரம்மதேவன் கொடுக்கிறாரு. பின் பிரம்மதேவன் இந்திரனை விடுவிக்கும்படி கேட்டு அதுக்கு பதிலா வரங்கள் தருவதா சொல்றாரு. உடனே இந்திரஜித் தனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறான். ஆனா பிரம்மதேவன் சாகா வரம் சாத்தியம் இல்லை, அதுக்கு பதிலா நான் அதுக்கு இணையான வரம் ஒண்ணு கொடுக்கறேன். நீ உன் குலதெய்வமான நிகும்பலா தேவியை நோக்கி ஒரு சிறப்பு பூஜை செய். அதன் மூலமா உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த தேர் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் போருக்கு போறதுக்கு முன்னாடி நீ அந்த தேவிக்கு பூஜை செஞ்சுட்டு போருக்கு போ. ஒருவேளை நீ அப்படி செஞ்சா அந்த போர்க்களத்துல உனக்கு அழிவே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ தேவிக்கு பூஜை செய்யும் போது அது பாதியிலே நிக்காம பார்த்துக்கோ. ஒருவேளை அப்படி யாராச்சும் அதை தடுத்து நிறுத்திட்டா உன் சக்தி எல்லாம் அவங்களுக்கு போய் அவன் கையால் தான் உன் மரணம் நிகழும் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. அதன்படியே இந்திரனை விடுவிச்சு நிகும்பலா தேவிக்கு பூஜை செஞ்சு அந்த அதிசய தேர வரமா பெறான் இந்திரஜித். கூடவே தேவி இன்னொரு விஷயத்தையும் மேகநாதனுக்கு சொல்றாங்க. இந்த தேர்ல நீ இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் கொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல 14 வருடங்கள் தூங்காம யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவன் கிட்ட நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அவன் தேவர்களிடம் கைப்பற்றிய அத்தனை அஸ்திரங்களையும் தன் தவ வலிமையால் அவன் பெற்ற மற்ற அஸ்திரங்களையும் வித்தைகளையும் தந்தை ராவணன் கிட்ட காமிக்கிறான். அதை பார்த்து ராவணன் அளவு கடந்த பெருமை அடைகிறாரு. கூடவே இந்த எல்லா அஸ்திரங்களையும் எப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கிற வித்தைய சுக்ராச்சாரியர் கிட்ட இருந்து கத்துக்கோன்னு சொல்லி மேலும் அந்த அஸ்திரங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம் இருக்கு, அதுதான் புத்தி கூர்மை. எதை எப்போ எப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கறத உன் புத்தி கூர்மையால் நீ முடிவு செய்யணும் அப்படிங்கிற மேலும் ஒரு அற்புதமான உபதேசம் செய்யறாரு. அதன்படியே மேகநாதன் நடக்க ஆரம்பிக்கிறான். திருமண வயது வந்ததும் காதல் வசப்படுறான். ஆனா அவன் காதலிச்ச பெண் தேவலோகத்தை சேர்ந்தவ. ஆமாங்க, ஆதிசேஷன் மகளான சுலோச்சனையை தான் மேகநாதன் காதலிச்சான். ஆனா ஆதிசேஷன் அவளை இந்திரனுக்கு மனம் முடிக்க நினைச்சாரு. இதனால பூலோகம் போய் இந்திரஜித்திடம் தஞ்சமடைகிறா சுலோச்சனை. கோபமடைஞ்ச ஆதிசேஷன் நீ யாரை மணந்தாலும் அவன் மரணம் என் கையால் தான் நிகழும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. இருந்தாலும் மிக சிறப்பா மேகநாதன் சுலோச்சனையோட காதல் திருமண வாழ்க்கை இருந்துச்சு. ராமாயணத்துல எல்லாரும் ராமர தான் சிறந்த கணவர் சிறந்த ஆண்மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மேகநாதன் அதற்கு இணையாக வாழ்ந்து காட்டிய ஒரு கதாபாத்திரம். ஸ்ரீ ராமரை கூட சீதையை தீக்குளிக்க வச்சது சூர்பனகையை தண்டிச்சது அப்படின்னு பெண்கள் விஷயத்த காரணம் காட்டி சில குறைகளை சொல்ல முடியும். அதே மாதிரி ராவணனை எடுத்துக்கிட்டாலும் சீதையை கடத்தியத காரணம் காட்டி பெண்கள் விஷயத்துல அவரையும் குறை சொல்ல முடியும். ஆனா மேகநாதன் பெண்கள் விஷயத்துல தவறு செஞ்சான் அப்படின்னு எந்த ஒரு புராணத்திலையும் ஒரு குறிப்பு கூட இல்ல. மூணு லோகங்களையும் ஆட்சி செஞ்ச ராவணனின் மகனாக இருந்ததால் நினைச்சிருந்தா எப்பேற்பட்டவனாவும் வாழ்ந்திருக்கலாம் மேகநாதன். ஆனா அவன் அப்படி செய்யல. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நெறிமுறைய கடைபிடித்து கடைசி மூச்சு வரை ஒழுக்கமா வாழ்ந்து காமிச்சவன் தான் இந்த மேகநாதன். இந்த மாதிரி சமயத்துலதான் தங்கை சூர்பனகைக்கு நடந்த கொடுமைக்கு பழிவாங்க ராவணன் சீதையை இலங்கைக்கு தூக்கிட்டு வராரு. அனுமனும் தூதுவனாக அசோகவனத்துக்குள்ள நுழையிறாரு. அவரை பிடிக்க முதல்ல ராவணனின் பேரப்பிள்ளைகளான பிரஹஸ்தனின் 7 மகன்கள் முயற்சிக்கிறாங்க. ஆனா அனுமன் எல்லாரையும் ஒரு மரத்தை மேல புடுங்கி போட்டு கொல்றாரு. அடுத்து ஒரு படை வருது, அவங்களையும் அனுமன் கொல்றாரு. அடுத்ததா ராவணனின் 16 வயசு மகனான அக்ஷகுமாரன் வரான். அவனுக்கும் அனுமனுக்கும் ஒரு மிக பெரிய சண்டை நடக்குது. இந்த ஒரு சண்டை ராமாயணத்துல பெருசா விவரிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இவ்வளவு திறமையா சண்டை போடுறானே இந்த பொடியன், இவனை இப்படியே விட்டா நம்மளையே காலி பண்ணிடுவான் போல அப்படின்னு அனுமனே வியந்து போகிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ அனுமன் வேற வழி இல்லாம அந்த அக்ஷகுமாரனையும் கொல்றாரு. இந்த ஒரு செய்தி ராவணன் காதுக்கு போனதும் கோபமாகி மேகநாதன் பெயரை உச்சரிச்சு அந்த அனுமனை உயிரோட புடிச்சிட்டு வர சொல்லி கட்டளையிடுறாரு. இந்திரஜித் உடனே அசோகவனம் புறப்படுறாரு. அங்க அனுமனை பார்த்ததும் எந்த ஒரு சண்டையும் போடல, நேரா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிறாரு. அதுவும் எப்படிங்கிறீங்க, அது வரைக்கும் அஸ்திரங்களை அழிக்கிறதுக்காக தான் பயன்படுத்தி எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஆனா முதல் முறையாக இந்திரஜித் தான் பிரம்மாஸ்திரத்தை ஏவி அதன் மூலமாவே அனுமனை கொல்லாம கட்டி போடுறாரு. அனுமன் எப்படிப்பட்ட ஒரு பலசாலின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தையே விழுங்கியவர், சூரிய தேவனையே விழுங்க பார்த்தவர், சனி
சனிதேவரையே தன் தலையில் தூக்கி வைத்தவர், துரோணகிரி மலையையே தூக்கியவர், அப்பேற்பட்ட அனுமனையே தன் அஸ்திர திறமையால் கட்டி போடுறான் மேகநாதன். நிறைய பேரு இந்த இடத்துல அனுமன் அவராவே விரும்பிதான் பிரம்மாஸ்திரத்தை அவமதிக்க கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு கட்டுப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுலயும் ஒரு விஷயம் நாம கவனிக்கணும், அப்படியே அனுமனே விரும்பிதான் கட்டுப்பட்டாருன்னு வச்சுக்கிட்டாலும் கூட அவர் யாருக்கிட்ட பிடிப்பட்டாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ எப்படி பார்த்தாலும் அனுமனையே கட்டி போட்ட ஒரே ஆள் இந்திரஜித் மட்டும்தான் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அனுமன் லங்கையை எரிச்சிட்டு போயிடுறாரு. அதை பார்த்ததும் இந்திரஜித் ராவணன் கிட்ட சீதைய நாம விட்டுலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா தன் மகன் சொன்னதும் கூண்டில் இருந்த சிங்கங்களே திறந்து விட்ட அதே ராவணன் சீதைய மட்டும் விட மறுத்துறாரு. தன் தந்தைக்கு தெரியாத தர்மம் அதர்மமா அப்படின்னு இந்திரஜித்தும் அப்படியே இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் ராமன் ராவண யுத்தம் தொடங்குது. கும்பகர்ணன் போர்ல கொல்லப்பட்டதும் ராவணனே நேரடியா போர்க்களம் செல்ல தயாராகிறாரு. ஆனா இந்திரஜித் தடுக்கிறாரு, அப்பா நான் உயிரோட இருக்கும் போது நீங்க போர்க்களம் செல்லக்கூடாது, மரணமோ தோல்வியோ என்னை தாண்டிதான் உங்களை தொட முடியும்னு சொல்லிட்டு மேகநாதன் போர்க்களத்துல என்டர் ஆகிறாரு. முதல் நாள் போர் நடக்குது. வாலியின் மகன் அங்கதனுக்கும் மேகநாதனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா அந்த ஒரு சண்டையில மேகநாதன் பின்வாங்கிறாரு. பயந்து ஓடிட்டான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தன் ரதத்தையே பிரம்மாஸ்திரமா மாத்துறாரு மேகநாதன். அது எப்படி சாத்தியமாச்சுங்கிற விஷயம் பத்தி பிரம்மாஸ்திரம் பத்தின வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். அத நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், கண்டிப்பா பாருங்க. ராவணன் எங்க எப்போ என்ன அஸ்திரங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீதான் கத்துக்கணும் அப்படின்னு மேகநாதனுக்கு சொன்னாலும் சொன்னாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி எல்லாம் கூட அஸ்திரங்களை உபயோகிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கடவுள்களையே ஆச்சரியப்பட வச்சவன் தான் இந்த மேகநாதன். அடுத்ததா அவன் செஞ்ச ஒரு காரியம் ஒட்டுமொத்த ராமாயணத்திலயுமே வேற யாருமே செஞ்சதில்ல. சுக்ரீவனின் வானர சேனையில இருந்த 6,70,00,000 வானரங்களை முதல் நாளே கொன்னு குவிக்கிறான் மேகநாதன். இத பார்த்த ராமன் யாரடா சாமி இவன் இப்படி சண்டை போடுறான் அப்படின்னு விபீஷணன் கிட்ட வியந்து கேக்குறாரு. விபீஷணன் இவன் தான் ராவணனின் மூத்த மகன் இந்திரஜித் மேகநாதன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. எதிரி தன் பெயரை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவன் வீரத்தை தெரிந்து கொள்ள வைத்தவன் தான் இந்த மேகநாதன். அடுத்து ராமனும் லக்ஷ்மணனும் மேகநாதன் கிட்ட நேரடியா சண்டை போடுறாங்க. மேகநாதன் நாகபாஷத்தை ராம லக்ஷ்மணன் மேல ஏவி வீழ்த்துறான். செத்தாங்க ரெண்டு பேரும், அவ்வளவுதான் போர் முடிஞ்சது அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறான். ஆனா அனுமன் சரியான நேரத்துல கருடரை கூட்டிட்டு வந்து ராம லக்ஷ்மணரை காப்பாத்திடுறாரு. இத தெரிஞ்சுகிட்ட மேகநாதன் மறுநாள் ராம லக்ஷ்மணன் ரெண்டு பேர்ல ஒருத்தரையாவது கொன்னு காட்டுவேன் அப்படின்னு சபதம் ஏற்கிறான். அதன்படி ரெண்டாவது நாள் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சக்தி அஸ்திரத்தை பிரயோகிச்சு லக்ஷ்மணனை வீழ்த்துறான். ஆனா அன்னைக்கும் அனுமன் துரோணகிரி மலையை தூக்கிட்டு வந்து சஞ்சீவினி மூலிகையின் உதவியால லக்ஷ்மணனை திரும்ப உயிர்த்தல வைக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் மேகநாதனுக்கு தெரிஞ்சதும் ஆச்சரியப்படுறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு ராம லக்ஷ்மணனை வீழ்த்துறதுங்கிறது கடினமாவே இல்ல. ரெண்டு நாளும் சர்வசாதாரணமா போர்ல அவங்கள வீழ்த்திட்டு போயிடுறான். இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு அவங்க மீண்டும் மறுநாள் உயிரோட வர விஷயத்த கவனிக்கிறான். அப்போ இவங்க ரெண்டு பேருமே சாதாரண மனுஷங்க இல்ல, கடவுளின் அவதாரங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். சோ இவங்களை நிரந்தரமா வீழ்த்தணும் அப்படிங்கறதுக்காக போருக்கு போக முன்னாடி நிகும்புலா தேவிய பூஜை செய்ய முடிவு செய்யறான். அந்த பூஜைய யாரும் தடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு மாய வித்தையை கையாளுறான். நேர போர்க்களத்துக்கு போய் சீதையை நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு ஒரு மாயையை உருவாக்கி எல்லாருக்கும் அறிவிக்கிறான். சோ இதனால ராமன் உட்பட அனைவரும் குழப்பம் மற்றும் கோபம் அடைவாங்க. நேரா அசோகவனத்துக்கோ இல்ல அரண்மனைக்கோ தான் போவாங்க. தான் பூஜை செய்ய போகும் அந்த ரகசிய இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சான். அது ஒரு அளவுக்கு செயல்படவும் ஆரம்பிச்சது. ஆனா லக்ஷ்மணனும் அனுமனும் சீதைய கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சு ராமனின் அனுமதி பெற்று கோபமா அசோகவனம் போக முடிவு செய்யும் தருணம் பார்த்து அந்த இடத்துக்கு விபீஷணன் வரான். விபீஷணன் ராமாயணத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல நீங்க அவனை நல்லா கவனியுங்க. இந்த இடத்துல அவன் பேசின வாக்கியங்கள் மறைமுகமா ராமனையும் லக்ஷ்மணனையும் குத்தி காமிக்கிற மாதிரி, அதே நேரத்துல ராவணனையும் இந்திரஜித்தையும் உயர்த்தி பேசுற மாதிரி இருக்கும். அப்படி விபீஷணன் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னடா இந்திரஜித் சீதையை கொண்டுட்டான்னு சொன்னதும் இப்படி உடனே புறப்பட்டு போறீங்க, இந்திரஜித் எப்பேற்பட்டவனு தெரியுமாடா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிரிய நேருக்கு நேரா சண்டை போட்டு கொள்வானே தவிர இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சு யாரையும் மறைஞ்சிருந்து தாக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ராமன் வாலியை மறைஞ்சிருந்து தாக்கியத குத்தி காட்டுறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அத்தோட நிக்கல நம்ம ஆளு. அடுத்து லக்ஷ்மணன் கிட்ட போய், டே இந்திரஜித் பெண்களுக்கு மிகவும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன்டா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தப்பே செஞ்சிருந்தாலும் கூட பெண்களை அறம் தவறி தண்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த இடத்துல லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கை அறுத்து தண்டிச்சத குத்தி காட்டுறான். இப்படி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இப்ப மேகநாதன் நம்மள திசை திருப்பிட்டு அங்க
தேவி பூஜையில உட்கார்ந்திருப்பான். அந்த இடம் எனக்கு தெரியும், அங்க போய் தாக்குவோம் வேற சொல்றான். விபீஷணன் எப்படிப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். உடனே லக்ஷ்மணனும் அனுமனும் படையை கூப்பிட்டுக்கிட்டு மேகநாதன் பூஜை செஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துக்கு போய் அங்க அவன் பூஜைய தடுத்து நிறுத்துறாங்க. பூஜைக்கு வந்திருந்ததால இந்திரஜித் கிட்ட அப்போ ஆயுதம் எதுவும் இல்ல. இருந்தாலும் வானர படைகளும் லக்ஷ்மணரும் இந்திரஜித் மேல தாக்குதல் நடத்துறாங்க. மேகநாதன் இப்ப என்கிட்ட ஆயுதம் இல்ல, நான் நாளைக்கு போர்க்களத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். தன்னோட பூஜை தடை செய்யப்பட்டதால மறுநாள் தனக்கு லக்ஷ்மணனால் தான் மரணம் நிகழும் அப்படிங்கறத மேகநாதன் தெரிஞ்சுக்கிறான். நேர ராவணன் கிட்ட போய் சீதையை விடுவிக்க சொல்லி இன்னொரு வாட்டி கேட்டு பாக்குறான். ஆனா ராவணன் இந்த முறையும் மறுத்துடுறாரு. ராவணனின் பிடிவாதத்தை பார்த்த இந்திரஜித் அவர்கிட்ட ஒன்னே ஒன்னு கடைசியா சொல்றான். அப்ப நான் போர்க்களம் போறேன், ஆனா கண்டிப்பா நாளைக்கு திரும்ப வரமாட்டேன். எனக்கு அப்புறமாவது நீங்க இந்த போரை எப்படியாவது தடுத்து நிறுத்திருங்கப்பா. ஏன்னா என்னை போல 1000 மேகநாதன் கிடைப்பான், ஆனா உங்களை போல ஒரு ராவணன் இன்னொரு தடவை பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மூணாம் நாள் போர்க்களம் போறான் அந்த மாவீரன். திரும்ப பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா இந்த முறை லக்ஷ்மணனின் அனைத்து அஸ்திரங்களும் மேகநாதனை பதம் பார்க்குது. நிகும்பலா தேவியின் பூஜையை நிறுத்தியதால் லக்ஷ்மணன் அன்னைக்கு மிகுந்த சக்தியுடன் சண்டை போட முடிஞ்சது. பத்தாததுக்கு ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து ஹனுமனோட தோல்ல அமர்ந்து மேகநாதனுக்கு மேல ஒரு சேர அம்புமலை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியும் கூட இந்திரஜித் என்ன பண்ணான் தெரியுமா? தன் மார்பை தொலைத்த அத்தனை அம்புகளையும் புடுங்கி அதையே ராமலட்சுமணன் மேல திரும்ப தொடுக்கிறான். பேர்பட்ட ஒரு வீரனா அப்படின்னு உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கும் போது கடைசி ஆதிசேஷன் அவதாரமான லக்ஷ்மணன் ஐந்தாஸ்திரம் கொண்டு மேகநாதனை கொல்றாரு. அதுக்கப்புறம் நடந்த மீதி கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நட்புக்காக அதர்ம பக்கம் நின்னு நண்பனுக்காக உயிரை விட்ட கர்ணனை கூட நாம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஆனா தந்தை என்ற ஒரு மந்திரத்துக்காக தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்த இந்திரஜித் எனும் மாவீரனை பற்றி நம்ம பல பேருக்கு சரியா கூட தெரியாதுங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். உன் வரலாற்றை நீயே எழுதிக்கொள், என்னால் எழுத முடியாது அப்படின்னு தன் தந்தை சொன்ன ஒரு சொல்லுக்காக தன் ஒட்டுமொத்த வரலாற்றையும் தந்தை ராவணனுக்காக அர்ப்பணிச்ச இப்படிப்பட்ட ஒரு மாவீரனை இனியும் பார்க்க முடியுமா என்ன? இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.